அதாவது நாங்கள் தமிழர்களிலிருந்து உருவாகும் தலைவர்களை காண்பதற்கு தவித்து கொண்டிருக்கிறோம். மருத்துவம் என்பது ஒரு பணம் சம்பாதிக்கும் துறைன்னு சொல்ல வரல, அது ஒரு சேவைக்குரிய துறை தான். டாக்டர் பேரானந்த் ராஜா உண்மையாக நான் மெடிசினுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% ரீசன் அவர் மட்டும்தான். அவரை பார்த்து தான் வந்தேன். எங்கள் அப்பா அவட்ட சேனல் பண்ணுறவர். எவ்வளவு காசு பணம் இருக்கின்றது முக்கியம் இல்லையா, ஒரு ஆளுக்கு சொசைட்டியில் எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கின்றதா முக்கியம். பௌதிகம் என்றது படிக்கிற பாடம் இல்லைடா அப்பா, அது விளங்குற பாடம் மட்டும். அது உண்மையாக எனக்கு அக்செப்ட் ஆன மாதிரி நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்கிறேன் வந்து நான் உடனே வந்து அப்படி சொல்ல மாட்டேன். சில விஷயங்களை நாங்கள் பார்க்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்மையில் வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெருபர்களை வந்து மிகச்சிறப்பாக மாவட்டம் தேசிய நிலைகளில் வந்து வெளிப்படுத்தியிருக்கக்கூடியவர்கள் வந்து ஸ்ரீலங்காவிலே ஒவ்வொரு முறையும் இருக்கக்கூடிய ஆட்சி பீடம் அவர்களை அழைத்து கௌரவிப்பது என்பது வளமையான விஷயம். அது நாடு சார்ந்து அவருடைய பெருபர்கள் சார்ந்து பார்க்கக்கூடிய விஷயம். அண்மையிலே ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த மாவட்ட நிலைகள் தேசிய நிலைகளிலே பெருபர்களை பெற்றுக்கூடியவர்களை சந்திக்கிறார். அந்த காணொலி பல பேர் பார்த்திருப்பேன். சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கிறது. ஒரு ஜனாதிபதிக்கு இருத்தி வச்சு வகுப்படுத்திருக்கக்கூடிய ஒருவர், அவரும் இந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலிருந்து போகக்கூடியவர்தான். இந்த இருக்கக்கூடிய கல்வி முறைகள் எப்படி மாற்றம் பெற வேணும், அதுல எல்லாம் என்ன இருக்கு, நாங்கள் எந்த முறையில் இப்போ கல்வி இருக்கு, அல்லது பரீட்சை வினாத்தாள்களை மாத்திரமாக இலக்காக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை எவ்வளவு பாதகமானது, சாதகமான இப்படியான விஷயங்களை வந்து நீண்ட காலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வந்து சரியான இடத்துல சரியான ஆளுக்கு சரியான நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வித்யாசாகர் இருக்கார் உயிரியல் துறையில் மாவட்ட நிலை 1 நாடளாவிய ரீதியில் வந்து 9 இடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அந்த பேச்சு, அந்த அவர் சொல்லிருக்கூடிய விஷயம், அவர் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு நேரம் அந்த சரியான இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தது அந்த இடத்துல, அதுலேருந்து நான் தொடங்கலாம் நினைக்கிறேன். வணக்கம். எனக்கு அந்த டைமில் இருந்த அந்த ஹார்ட் பீட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாத லெவலுக்கு இருந்தது. நான் அது வரைக்கும் நிறைய இடத்துல ஸ்பீச் பண்ணியிருக்கேன், ஸ்கூலாக இருக்கட்டும் டிபேட்ஸாக இருக்கும் வாட் எவர் இட் இஸ், பட் ஒரு நியூ என்வயர்மெண்ட், நான் இதுவரைக்கும் போகாத ஒரு என்வயர்மெண்ட். அவ்வளோ நேரம் எனக்கு முதல் ஸ்பீச் பண்ண அவ்வளோ பேரும் சிங்களத்தில் ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. இப்போ எங்களோட இங்கேருந்து இன்னொரு அக்கா வந்திருந்தவன் சுண்டுக்குழிலேருந்து, அவள் மட்டும்தான் இங்கிலீஷில் ஸ்பீச் பண்ணியிருந்தான், மிச்சாக்கள் சிங்களத்தில் ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ தமிழில் கதைச்சா அங்கே கன்வேயும் ஆக போகிறதில்ல. ஸோ அந்த என்வயர்மெண்ட்டில் இங்கிலீஷ்லேயும் ஸ்பீச் பண்ணணும், அது வரைக்கும் நான் இங்கிலீஷில் ஸ்பீச் பண்ணதுமில்ல, லைக் இப்படி ஒரு இங்கிலீஷ் ஸ்பீச் நான் வேறு எங்கேயும் டெலிவர் பண்ணதும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் என்வயர்மெண்ட், அதுவும் பிரசிடென்ட்டுக்கு முன்னால், இது அப்படியே வெளியில் நான் ஐ மீன் ஐலேண்ட் வைஸாக ஸ்ப்ரெட் ஆக போது எதுவும் தப்பாக கதைச்சிடணுன்ற பயத்தில் தான் கதைச்சிடேன். பட் நான் அந்த ஐடியா கன்வே பண்ணணும்னு நினச்சிடேன், பிகாஸ் எனக்கு டியூஷன்ஸில் எனக்கு டயசர் தான், நான் கெமிஸ்ட்ரி படித்தேன், எனக்கு டயசர் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். பிகாஸ் இந்த பேப்பர் மாடல்ன்றது வந்து ஒரே மாடலில் போயிட்டுருக்குமா இருந்தால் அது தொடர்ந்தும் ப்ரெடிக்டட் வே தான், பிள்ளைகள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருப்பாங்க. கொஞ்சம் புதுசு புதுசாக யோசிக்க வழி கிடைக்க தான் பிள்ளைகள் தாங்களாக டெவலப் ஆக பார்ப்பாங்க. ஸோ அந்த ஐடியா கன்வே பண்ணணும்னு யோசிச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஒரு நாட்டினுடைய முதல் பிரஜை ஜனாதிபதி அவர் மக்கள் வாக்களால் வந்தாரா இல்லையானாலும் அது அரசியல்லாம் பிறகு பேசலாம், ஆனால் வந்து நாட்டினுடைய முதல் பிரஜை ஜனாதிபதி, அவருக்கு இந்த விஷயத்தை சொல்லணும், அந்த சொல்லணுமென்ற அந்த சிந்தனை அந்த இடத்துல சொல்லணும். அவ்வளோ பேர் உங்களை போல பெருபர்கள் எடுத்த மாணவர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கதைக்கிறார்கள், பல பேர் அவருக்கு வாழ்த்து சொல்றீங்க நல்லா சரிங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் இந்த விஷயத்தை அந்த இடத்துல சொல்லணும். ஏன் யோசி, எனக்கு அடுத்து வர தலைமுறையை பற்றி யோசிக்கும், பிகாஸ் நான் முதல் என்னுடைய மெட்டப்பட்டியிலே நான் சொல்லியிருந்த விஷயம் அதுதான். இப்போ இந்த ஒரு 30 வருடத்துக்கு முற்பட்டிருந்த தமிழ் சமூகத்துக்கும் இப்போ இருக்கிற தமிழ் சமூகத்துக்கும் இடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது நாங்கள் பார்க்குற பெரிய பெரிய இடத்துல இருக்கிற அவ்வளோ பேரும் ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் இருந்து வந்து தமிழ் சமூகத்திலேருந்து வந்தாக்களே ஒழி, இப்போ இருந்து வர்றாக்கள் வந்து நாங்கள் இப்போ நீங்கள் முதல் சொன்ன மாதிரி ஃபொரீனுக்கு போகிற பீப்புள்ஸ் தான் கூடவாக இருக்கிற மொழி, இங்கே சர்வீஸ் பண்ணுறாக்களும் குறைவு. அதாவது நாங்கள் தமிழர்களிலிருந்து உருவாகும் தலைவர்களை காண்பதற்கு தவித்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த காலத்தில் நாங்கள் இங்கே இருந்து லீடர்ஸ் உருவாக்கணும் என்றால் எங்களுக்கு ஐ மீன் தமிழர்களுக்குள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள், அந்த தலைவர்களை நாங்கள் எடுத்து வெளியில் எடுக்கணும் என்றால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேப்பர் மாடல் ஒன்று தேவைப்படும். ஸோ அதை சொல்லணும் என்று கன்வே பண்ணேன், அதனால தான் யோசிச்சேன். சரி, பரிசு தரைக்கு உங்கள்கிட்ட ஏதோ பேசினார், என்ன சொன்னார்? யூ ஆர் த குட் லீடர் ரைட், யூ ஆர் த குட் லீடர் ரைட்னு சொன்னார். ஐ மீன் நான் சொன்னதுக்கு திருப்பி சொல்லியிருந்தேன். சரி, இது அன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவம். கட்டளைக்குள்ளே நாங்கள் வருவோம். ஒவ்வொருடைய கட்டள நடவடிக்கை என்பது நிபாட விதான செயற்பாடுகள் ஒரு பக்கம் இருக்கு, சில பேர் படிப்பாங்க, சில பேர் எல்லாத்தையும் சேர்த்து செய்வாங்க. உங்களை பொறுத்தவரை கல்லூரி காலம் இந்த துறை இந்த உயர்த்தரம் எப்படி இருந்தது? எனக்கு நான் கிரேட் 6 வரும்போதே எனக்கு அப்போ நான் வரைக்க நான் 6 இருக்கேக்க ஹரிசங்கர் அண்ணான் இப்போ மெடிசன் என்டர் பண்ணி வழியில் வந்திருக்கார், கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி தான். அந்த அண்ணாவை பார்த்து எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆனது ப்ரிஃபெக்ட் ஆகணும்ண்டு. ஸோ எனக்கு 6 ப்ரிஃபெக்ட் ஆன ஒரு அம்பிஷன் இருந்தது. ஸோ நான் கிரேட் 13 லெவலுக்கு வந்தோடனே ப்ரிஃபெக்ட் தோட்டம்னு இருந்தது. இதை விட நான் டிபேட் ஆல்ரெடி செஞ்சோன்ட்ருந்து, நான் ஏ லெவலுக்கு வந்தோடனே கொஞ்சம் டிபேட்டுக்கு ஒரு போஸ்ட்
கொடுப்போம்னு தான் ஒரு இதில் இருந்ததான். பட் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன், சொல்லாடலை பார்ட்டிசிபேட் பண்ண வேணும் அண்ட் ஒரு சுச்சுவேஷன், அது ஸ்கூலுக்கான ஒரு சுச்சுவேஷன் நான் மறக்கவும் முடியாது. பிகாஸ் நான் பாடசாலை மாணவன், நான் பாடசாலைக்கு சேர்த்தா மேடம். ஸோ சொல்லாடல் ஈவன் அந்த 1 week பீரியட் நான் நினைக்கிறேன் June 10 நடந்தது, ஒரு 1 week or 2 weeks பீரியட் நோ கிளாஸஸ், எனக்கு கிளாஸஸும் சப்போர்ட்டாக இருந்தது, ஸ்கூலில் சப்ஜெக்ட்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை, ஃபுல் டைம் அதிலேயே மினக்கட்டிருந்தேன். ஆனாலும் ஸ்டடீஸை வந்து எனக்கு இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் குழப்பினதான்ட்டு கேட்டால் இல்லை, ப்ரிஃபெக்ட்ஸ் லைஃபாக இருந்துட்டு போகணும். பிகாஸ் அது ஸ்கூலோடு முடிஞ்சிடும், எவ்ரிடே டியூட்டிக்கு போனதும் இருக்குது அண்ட் ஸ்கூலுக்கு வெளியில் ஒர்க் பண்ணதும் இருக்குது. நாங்கள் பீ த சேஞ்சோட ப்ரொஜெக்ட் வந்து எங்கட ப்ரிஃபெக்ட்ஸ் போர்ட் தான் ஃபஸ்ட்டாக இனிஷியேட் பண்ணது. இப்போ அது போட்டாக நடந்துகிட்டுருக்கு. ஐ மீன் அபிஷேகன் இதில் மாவட்ட மட்டத்தில் மேட்ச்சில் மூன்றாவது வந்து அபிஷேகன் தான் அந்த பீத சேஞ்ச் ப்ரொஜெக்ட்டுன்னு இனிஷியேட்டர். ஸோ எங்களோட பட்ச் தான் அதை இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எங்களோட பிரின்சிபலே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க, நாங்கள் பெஸ்ட் பேட்ச் ஆஃப் ப்ரிஃபெக்ஷன். ஸோ நாங்கள் அவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணாங்க தான், பட் நாங்கள் அதுக்குள்ளே இருந்து அவ்வளோ பேரும் இப்போ நாங்கள் டாப் பொசிஷனுக்கும் வந்திருக்கோம்ன்ற ரீதியில் இணைப்பாட விதான செயற்பாடு என்பது ஒரு மாணவனுக்கு முட்டுக்கட்டையாக இருக்க போகிற ஒரு விஷயம் இல்லை, அதுவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும். பிகாஸ் எங்களோட மனது வந்து ஒரு ஆறுதலாக இன்னுமையா நாங்கள் படிக்கணுமெண்டா மென்டல் சப்போர்ட் முதல்ல முக்கியம், அந்த மோரல் சப்போர்ட்டை வந்து பள்ளிக்கூடத்தால் தான் கொடுக்க முடியும். டியூஷன் லைஃபோ அல்லது பியர் குரூப்ஸோ அல்லது ஃபேமிலிஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம ஒரு நம்மளோட மைண்ட் ஃப்ரீயாக நாம் ஒர்க் பண்ணுற இடம்ன்றது ஒரு பள்ளிக்கூடம் தானே. ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு கிடைச்ச ஒரு சப்போர்ட்ன்றது அது டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி மிஸ் அனுஷா மிஸ்ஸோ மனோரி மிஸ்ஸோ மணிவண்ணன் சார் ஹூ எவர் இட் இஸ், எனக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்தது அந்த மெயினாக கிடைச்ச ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், மோரல் சப்போர்ட். அது எங்கேயுமே எனக்கு கிடைச்சதில்லை. ஃப்ரீயாக விடுவாங்க, லைக் நான் மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேறு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கையை சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்கடா, நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், அட்டெண்டன்ஸ் காட்டணும், அப்படி இப்படி இப்படின்னு. எங்களுக்கு எதுவுமே கேட்டதில்லை, ஆனால் நாங்கள் எல்லாம் செய்வோம். பிகாஸ் எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம், இப்போ ஆசையாக பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மைண்டை ஃப்ரீயாக வச்சு நீ இப்போ நாங்கள்லாம் சம்டைம்ஸ் இப்போ ஸ்கூலில் டியூஷன்ஸில் மாஸ்க் குறைஞ்சாலும் இல்லை எக்ஸாம்ஸில் மாஸ்க் குறைஞ்சாலும் ஃபீல் பண்ணுவோம், அடே இது இப்படி குறைஞ்சிட்டு என்ன செய்ய மாட்டோம். உண்மையை நான் போய் கதைக்கிறதெல்லாம் பயாலஜி மிஸ்ட்டு தான், மெயினாக போய் அவர்கிட்ட தான் சொல்லுவேன் இப்படி இப்படியெல்லாம் குறையுது, இப்போ ஒவ்வொருத்தர் இப்படி இப்படிலாம் கதைக்கிறாங்கடா. சிம்பிளாக சொல்லுவேன், நீ ஒன்றுக்கும் பயப்படாது, நீ ஒழுங்காக படிச்சுட்டு போனியே ஃபஸ்ட்டாக. நான் பேசிக் உண்மையாக சொல்ல போனால் பயாலஜி ஃபைனல் எக்ஸாமுக்கு மட்டும்தான் படிச்சுட்டே போய் எழுதினான், 6 terms ஃபீல்ட் ஒர்க்ஸ்ன்ற எக்ஸாம் வச்சவங்க அவ்வளோத்துக்கும் சும்மா தான் போய் எழுதினான். அது மார்க்ஸ் வரும்தான், ஐ மீன் போர்டர் லெவல் ஏயில் வரும், 75 to 80 வந்தோன்ட்ருக்கும். ஸோ அவள் மிஸ்ஸுக்கும் தெரியும் நான் படிக்காமல் தான் வந்து எழுதுனது, நீ லைக்காக என்ன சொல்கிற அந்த கேள்வி ஞானத்தில் வந்து எழுதுகிற மாதிரி தான் எழுதும், படிச்சுட்டு போய் எழுதுனது பயாலஜி மட்டும்தான். அவன் சொல்ல நீ அது எனக்கு நான் சிம்பிளாக சொல்ல போனால் பயாலஜி வந்து பிடிக்காத பாடமண்டி இல்லை, அது சரியான கஷ்டம்தான் எவ்வளோ பாடமாக்குறது. ஸோ அந்த மோரல் சப்போர்ட் வந்து ஸ்கூல்லேருந்து கிடைச்சது, மீன் புரிஞ்சு கொண்ட மனநிலைன்றது பள்ளிக்கூடத்துலேருந்து கிடைச்சது. ஸோ இணைப்பாட விதானமாக இருக்கட்டும், கல்லூரி சூழலாக இருக்கட்டும், அந்த வகையில் ஹெல்ப் பண்ணது சரியான சப்போர்ட்டுன்னு சொல்லுவேன் ஃபார் மை ஏ லெவல் லைஃப். இதை விட தனியார் கல்வின்றங்களும் சரியான சப்போர்ட்டாக இருந்தது. 6 ஒரு மாணவர்களோட வரணும்ன்றது அப்போ உங்களுக்கு கனவாக இருந்துச்சு, பிறகு காப்பது சாதாரணம் உயர்தரத்துக்கு வரைக்கும் என்ன கனவு இருந்துச்சு? உண்மையாக சொல்ல போனால் சீனியர் ப்ரிஃபெக்ட் ஆகணுமென்றது ஒரு ஆசையாக இருந்தது தான், ஆனால் அது எனக்கு எனக்கு கிடைக்கல. பட் நான் அதை பற்றி ஃபீல் பண்ணலை, இட்ஸ் ஓகே, அது யாராவது ஒரு ஆள் கிடைக்க வேண்டிய இஷ்யூ அது, நான் அதுக்காக கொடுத்து வைக்கப்படையில்ன்றதில் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, எனக்கு இது வரைக்கும் ப்ரிஃபெக்ட்ஸ் கிடைச்சது, ப்ரிஃபெக்ட் லெவல் கிடைச்சது, அதில் நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்ட் நான் ஒர்க் பண்ண காலத்தில் ஓகே என்ன மனதுக்கு திருப்தியாக நான் வேலை செஞ்சுருக்கேன்ற வகையில் சந்தோஷம். அடுத்தது ஏ லெவலுக்கு வரைக்கும் ஸ்டடீஸ் தான், ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜிக்கல் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறதுக்கே நான் ஒரு படாத பாடுபட்டு தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அதில் டாப் ரேங்கிங் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ ஒரு மாதிரி முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த பாடத்தை தெரிவிச்சேன்னு சொன்னீங்க, வேறு என்ன தெரிவுகள் அதுக்குள்ளே இருந்துச்சு? நான் வந்து சின்னன்ல அந்த நினைக்கிறேன் 2008 அந்த கொலம்பியா ஸ்பேஸ்ஷிப் வந்து கிராஷ் ஆனது, கல்பனா ஷாவில் அந்த ஸ்டோரி வரைக்க எனக்கு சின்னன்லேருந்து இருந்த ஆசை அஸ்ட்ரோநாட், அது செத்தாலும் பரவாயில்ல ஸ்பேஸில் செத்து போயிடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அஸ்ட்ரோநாட் சின்னன்லேருந்து அந்த ஆசை தான் இருந்தது. ஸோ அதிலேருந்து டெவலப் ஆகி ஒரு அஸ்ட்ரோநாட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு பைலட், அதில் ஒரு டெஸ்ட் பைலட். ஸோ அதுக்கு முதல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பட் பார்த்தா ஸ்ரீலங்காவில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவ்வளோது கிடையாது, இந்தியன் ஸ்டைல். அண்ட் மை ஃபேமிலி வாஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதுக்கு வந்து கோஸ்ட் பயங்கர கூட. ஸோ நான் அப்போ டிசைட் பண்ணது ஓகே இதுக்கு நான் உழைக்கணுமெண்டா, ஓகே நான் போக வேண்டிய ஃபீல்டு வந்து பயாலஜிக்கல் ஃபீல்டு. ஸோ அதுக்காண்டி நான் மருத்துவம் என்பது ஒரு பணம் சம்பாதிக்கும் துறைன்னு சொல்ல வரேன், அது ஒரு சேவைக்குரிய துறை தான். சும்மா வாங்கி வைக்கிறாங்க, நான் அதை பற்றி நான் கதைக்க விரும்பலை, அது சில பல பொலிட்டிக்ஸ் நான் கதைக்க விரும்பலை. ஆனால் நான் உண்மையாக என்னோட மருத்துவத்துறையில் நான் இன்ஸ்பிரேஷனாக சொல்கிறது வந்து டாக்டர் பேரானந்த ராஜாவை தான், அவட்ட மகன் வெங்கடசன் தான்.
நான் உண்மையாக மெடிசனுக்கு வந்தது மூணு ரீசன். ஒன்று இந்த பைலட் ரீசன், இன்னொன்று ரெண்டாவது ரீசன் டாக்டர் தான், டாக்டர் பேரானந்த் ராஜா. உண்மையாக நான் மெடிசனுக்கு வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75% ரீசன் அவர் மட்டும்தான். அவரை பார்த்து தான் வந்தேன். எங்கள் அப்பா அவர்கிட்ட சேனல் பண்ணுறவர். எனக்கு அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த இவ்வளவு பெரிய டாக்டராக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அவர் சைக்கிள் அண்ட் தட் ஸ்டெதோஸ்கோப், எப்போ நான் எவ்வளோ ஐ மீன் நொதனுக்கு வந்தால் கூட அவர் அப்படி தான் வருவார். சைக்கிள் அண்ட் ஸ்டெதோஸ்கோப்பில் தான் வருவார். அண்ட் அந்த ஹம்பிள்னஸாக இருக்கட்டும், இல்லை அவர் கதைக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இப்போ சம்டைம்ஸ் இப்போ டாக்டர் ஃபோன் எடுத்தால் கூட ஃபஸ்ட் டைம் என்ன கேட்குற, தம்பி நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்களான் தான் கேட்பேன். என்னட்டு அவர் அப்படி கேட்கணும், நான் தான் அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கணும். பட் அந்த ஹம்பிள்னஸாக இருக்கணும், அல்லது சொசைட்டியில் அவருக்கு எவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட், ஐ மீன் இப்போது எனக்கு அதை அதை பார்க்க ஒரு என்ன சொல்கிறது, அது ஆசையாக இருக்கும். ஐ மீன் எவ்வளவு காசு பணம் இருக்குன்றது முக்கியம் இல்லையே, ஒரு ஆளுக்கு சொசைட்டியில் எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குன்றதான் முக்கியம். ஸோ என்னோடய மெயின் இன்ஸ்பிரேஷன் டு பி எ டாக்டர், டாக்டர் பேரானந்த் ராஜா. அடுத்தது வந்து மாணிக் ராஜா சார் ரெண்டு, அவர் எஜுகேஷனல் சைட்டில் இருந்தவர், அவர் தான் எனக்கு இந்த அட்வைஸ் கொடுத்தவர். நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு போனீங்கன்னா அங்கே ஜாப் பாய்ஸ் ஸ்கோப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமாட்டு. ஸோ இந்த மூன்று இன்ஸ்பிரேஷன் அடிப்படையில் தான் நான் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்தேன். நான் இனிஷியலாக வரும்போது சரியான கஷ்டமாக தான் இருந்தது, லைக் என்னை புது ஃபீல்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். அது வரைக்கும் இப்போ சாரங்கன் சொன்ன மாதிரி தான், ஓயல் நான் ஓயல் வரைக்கும் இல்லைன்னா ஏழுக்குமே அதான் செஞ்சுறேன். முதல் நாள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு எழுதுற கேட்டகரி தான், என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒன் வீக் மட்டும் படிப்பேன். பயாலஜி எக்ஸாமுக்கெல்லாம் லைக் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தான் புத்தகமே தூக்குவேன். ஸோ அப்படி போய் படிச்சுட்டு வந்த கேஸ் தான். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நல்லா ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இப்போ கிளாஸில் இருக்கேக்கே அது வந்து உள்ளுக்கு ஏறிடும். குமரன் சார் அப்பவும் சொல்வார், பௌதிகம்ன்றது படிக்கிற பாடம் இல்லடாப்பா, அது விளங்குற பாடம் மட்டும். அது உண்மையாக எனக்கு அக்செப்ட் ஆன மாதிரி, பிகாஸ் அது படிச்சுட்டு போய் எழுதுனது இல்லை. அவரே சொல்லாடே, நித்திரல் எழும்பிட்டு போய் எழுதுகிற பாடமாடாப்பா பௌதிகம் மட்டும். அது அப்படியே அப்படி தான், ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அது விருப்பத்தில் படித்ததோ என்னமோ தெரியல, அது படிச்சுட்டு போய் எழுதுனது இல்லை. எக்ஸாமுக்கு படித்தது வந்து பயாலஜி மட்டும்தான், மிச்சம்லாம் அது நார்மலாகவே தண்டப்பாட்டில் வந்தோன்று இருந்தது. அதுக்காண்டி படிக்காமல் இருந்தால் வருமானு சொல்லலை, விருப்பத்தோட வகுப்புலேயே ஐ மீன் ஆயிரம் கல்வி செய்கிறதுன்ற விட பத்து கல்வி விளங்கி செய்கிறது பெட்டர் தானே. ஸோ அந்த டைப்பில் போன கேஸ் தான் நான். ஸோ அதனால எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆனாலும் ஃபைனலு கிட்ட வரைக்கும் தான் உண்மையாக பயந்து நான், லைக் மொரட்டோ எக்ஸாம் நடந்தால் பிறகு, சரி மொரட்டோ எக்ஸாம்லேயும் வந்தேன்னா ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மார்க்ஸ் வரையில, பிகாஸ் எனக்கு பயாலஜி 80 கிட்ட தான் வந்தது. ஸோ ஸோ சுற்றி எல்லாருமே காய்ச்ச விஷயம், இப்படி போனால் என்னன்றா நீங்கள் நச்சு ரேங்க் வரும், நாங்கள் எல்லோரும் முன்னே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமல்லோ, இப்படி படித்தா என்னென்று சரிப்பட வரமாட்டா. ஸோ மோ டிமோட்டிவேஷன் நிறைய இருந்தது. அப்போ நான் பயாலஜி சார் கஜேந்திரன் சார், நான் கஜேந்திர சார்ட்ட போய் காய்ச்சினான் சார், எல்லாருமே டிமோட்டிவேட் தான் மோஸ்ட்லி. அவர்கிட்ட நான் போய் கேட்க சார் சொன்ன விஷயம், நீ படித்த நீ ஆண்டு கேட்டார் முதலாக கேள்வி. அவருக்கு தெரியும் நான் படிச்சுட்டு போய் எழுதிருக்க மாட்டேன்ண்டு, இல்லை சார் எம்சிக்கே கேள்வி ஞானத்தில் செஞ்சது, பார்ட் டூ ஆஸ் யூஷுவல் ஃபன்னாக தான் செஞ்சுட்டு வந்தேன்ண்டு. அப்போ உனக்கு இது காணும், நீ படிச்சு படிக்காமல் உனக்கு நல்ல மார்க்ஸ் வந்திருந்தால் நீ படிக்காமல் போயும் ஃபைனல் எழுத பார்ப்பேன். ஸோ இனி நீ படிச்சுட்டு எழுத உனக்கு மார்க்ஸ் வரும். எனக்கு அந்த தோட் வந்து பிடிச்சிருந்தது, பிகாஸ் எல்லாருமே நம்மளை ஒப்போஸ் பண்ணிக்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் இந்த இடத்துல உண்மையாக மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம், என்னுடைய தனியார் கல்வி நிறுவனங்களும் அது மிச்சாக்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து சரியான சப்போர்ட்டிவாக அவங்களும் இருந்தாங்க. குமரன் சாராக இருக்கட்டும், டயஸ் சாராக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் நான் பெருமையாக சொல்லிக்கொண்டிருக்க விஷயம் நான் குமரன் சார்ன்ற வேரி சண்டு. அது என்னவாக இருந்துட்டு போடும், சார் வந்து கிளாஸ்லேயே இருக்கட்டும் வெளியிலேயே இருக்கட்டும் என்னவாக இருந்தாலும் எனக்கு சார்கிட்ட வந்து அது அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக இருக்கட்டும், அல்லது எனக்கு அது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல, ஒரு ஒரு பாசத்துக்குரிய ஒரு பிணைப்பு மாதிரி தான் போனது. ஸோ எனக்கு சரியான சப்போர்ட்டிவாக இருந்தது, டியூஷன்ஸும் கூட எல்லாமே சேர்ந்து தான் இந்த ரிசல்ட்ஸுக்கு காரணம். ஸோ இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணணும்டா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மை பேரண்ட்ஸ், பிகாஸ் இது ஐயோ சாரங்கன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் படிப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் ஐ மீன் படி ஆக்சுவலி அவன் மைண்ட் செட், அவன் பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என்னமோ அதே மைண்ட் செட் தான் என் பேரண்ட்ஸுக்கு. படிப்பேன்னு தெரியும், நம்பிக்கை இருந்துச்சு, படிப்படின்னு சொன்னதே கிடையாது. மார்க்ஸ் பார்ப்பினந்தான், மார்க்ஸ் பார்த்துட்டும் என்னட்ட கேட்க மாட்டோம், பயாலஜி மிஸ் தான், பிகாஸ் பயாலஜி மிஸ் வந்து எனக்கு மாமி தான். ஸோ அதனால் அவக்கு தான் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்கப்படும், மிஸ் வந்து சொல்லிடுவா இவன் வேலை தான் பிரச்சனை, அப்போ அதோட என்ன விட்டுருவாங்க. ஸோ என்ன கேள்வி கேட்க மாட்டோம், அவங்க படிப்பானு மட்டும் சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஹோப் வச்சு கடைசி வரைக்கும் வந்து இப்போ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாம் சரியாக ஹெப் சந்தோஷப்பட்டா, பிகாஸ் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நிறைய நாளாக நிறைய கமெண்ட்ஸ், யூனோ வெளியிலேருந்து நிறைய கிரிட்டிசைஸ், பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி தெரியும் தானே பொலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ். ஸோ அதில் அம்மா வந்து சரியான சந்தோஷப்பட்டவா. ஸோ பேரண்ட்ஸ், டியூஷன்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல தேங்க் பண்ண விரும்புகிறேன், இந்த பெறுபோருக்கு காரணமாக இருந்த அவ்வளோ பேருக்கு. நாடலாவிய ரீதியில் வரக்கூடிய அந்த நிலைகள் எந்த, நீங்கள் அதில் ஒரு இலக்கு வச்சு படிச்சிங்களா அல்லது வந்து அது விபத்தா? ஆக்சுவலி இனிஷியல் வந்து அது இலக்கு தான், நான் ஆரம்பத்தில் வரும்போது என்னோடய டார்கெட் வந்து ஐலண்ட் லெவலில் அடிக்கணுமென்ற ஒரு டார்கெட் இருந்தது. ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே எம்சிக்யூ மார்க்ஸ் வந்து நான் நச்ச மாதிரி தான் வந்தது, ஐ மீன் பயாலஜி 47, ஃபிசிக்ஸ் 49, கெமிஸ்ட்ரி 50 வந்தது. ஆனால் எல்லாருமே சொன்ன விஷயம் பயாலஜி தான் சட் ஸ்கோர் டிட்டர்மைன் பண்ணுற பாடம் உண்டு. பயாலஜி எங்கட ஜெஃப்னாலேயே நிறைய பேருக்கு 50க்கு 50 எம்சிக்கு இருந்தது. ஸோ அப்போ நான் ஓகே
சரி வந்தது இனி வரப்போறதில்லை பிகாஸ் பயாலஜி 3 marks தானே, அது பெரிய விஷயத்தை எஃபெக்ட் பண்ணும். ஸோ சரி முதல் டிஸ்ட்ரிக்ட் 10 வந்தாலும் ஓகே. சரி இப்போ கடைசியாக கொழும்பு மெடிசன் கிடச்சா ஓகே, பிகாஸ் எனக்கு மெயின் டார்கெட்டாக இருந்தால் அதுதான். அட்லீஸ்ட் கடைசி நேரம் இப்போ பிள்ளைகளுக்கும் சொல்லிக்க ஓகேடாப்பா கொழும்பு மெடிசன் வந்தால் ஓகே எனக்கு அவ்வளோவும் காணுமன்ற லெவலில் தான் இருந்தான். ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் கூட 4 hours ரிசல்ட்ஸ் வந்தது, 4 hours அப்படி ரிசல்ட்ஸ் வந்தது, 4 hours கூட ஐ மீன் குரூப்பில் குரூப்ஸாக போடுவாங்க ரிசல்ட்ஸ். நான் இருந்த டென்ஷன் நடக்க மாட்டேன், மேக்ஸிமம் நடக்கிறதுல தான் ரிசல்ட்ஸ் வந்தோடனே எக்ஸஸ் குஷி தான், பிகாஸ் நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்தேன் தான் சொல்லுவேன். எதிர்பார்த்து காத்திருந்தது ஆனால் பிறகு வராதன்று விட்டது, எதிர்பாராதது எதிர்பார்த்ததை வந்தது. சரி, இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் இந்த சூழல் இந்த விஷயம் எல்லாம் இந்த பலர் ஒவ்வொருவரும் பேசுகிறார்கள். இப்போ பெருபர்கள் வந்துக்கூடிய கணிசமானவர்களும் வந்து அந்த இணைப்பாட விதான செயற்பாடு நல்ல பங்களிப்பு இருக்குது. உங்களை பொறுத்தவரை அந்த அதுக்குள்ளே போகணும் அல்லது உயர்த்தரத்தில் கொஞ்சம் நிறுத்தணும்னு சொல்லி சொன்னீங்க, நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு செய்யணும்ன்ற விஷயம் அதுக்கு ஒரு சவாலாக இருக்கே இல்லையா உங்களுக்கு? இல்லை, பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது விருப்பம், எனக்கு டிபேட்டுக்கு போகிறது சரியான விருப்பம். ஆக்சுவலி உண்மையாக எனக்கு டிபேட் விருப்பம், ஐ மீன் இந்த குழப்பிடுமோன்ற பயத்தில் தான் உண்மையாக நான் முதல் சார் எனக்கு இனிஷியலாகவே என்டர் பண்ணிக்கே தமிழே டிபேட்டு கேட்டிருந்தவர் நான். அப்போ முதல் இந்த ஏ லெவல் முடிய வாரன்னு சொன்னது இதுக்காகத்தான். பட் இது ஒரு நான் ப்ரெஸ்டீஜ், உண்மையை நான் சின்னலேருந்தே டிபேட் டீமுக்கு செய்கிறேக்கே, பிகாஸ் கொழும்பு ஹிண்டு ஜெஃப்னா ஹிண்டு டிபேட்டுன்றது வந்து அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூ. அண்ட் யூனோ பொலிட்டிக்கல் ஹெட்டிங்ஸ் பொலிட்டீஷியன்ஸுக்கு முன்னால் அண்டு அப்போ ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸும் டேக் பண்ணி போட்ட டேக்லேயே வீட்டையே பயந்துன்றது அவங்களோட வழியில் 2-3 அனுப்பமாட்டு. ஸோ பொலிட்டிக்கல் ஹெட்டிங்ஸ் கதை கேட்கி அது ஜெஃப்னாகினாலே அது ஒரு கெத்து. அடுத்தது உங்களுக்கே தெரியும், நாங்கள் ஒரு நாளும் பாசிட்டிவ் சைட் எடுத்து கதைக்க போகிறது கிடையாது, நெகட்டிவ் சைட் தான். ஸோ அந்த கெத்தை ஏன் மிஸ் பண்ணுவான்னு ஒரு பாயிண்ட்டும் இருந்தது. ஸோ போகிறோம் செய்கிறோம் முடிக்கிறோம் நினச்ச மாதிரி முடிச்சிட்டேன். அந்த 10 நான் அதில் மினக்கட்டினா தான் நான் அதுக்கு பிறகு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடிஸ் டியூஷன்ஸ் விட்டு கொடுத்தேன். உண்மையா ஸ்கூல்ஸ் அது அவங்களோட இஷ்யூன்றதால ஓகே தட்ஸ் நாட் இஷ்யூ, பட் டியூஷன்ஸ் இவனோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு டியூஷன்ஸும் நான் போய் கதைச்சினேன் இப்படி சார் இந்த இஷ்யூ இருக்கேன்னா ஓகேடா நீ போயிட்டு வர பிரச்சனை இல்லை, நோட்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கொள், கிளாஸஸை அது நீ இப்போ பார்த்துக்கணும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கோப் பண்ணி தரோம். அப்போ சப்போர்ட்டிவாக இருந்தது எனக்குமே ஒரு மிகப்பெரிய மோரல் சப்போர்ட் தான் சொல்லுவேன் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். சரி, அடுத்த கட்ட பயணம் இலட்சியம் எப்படி இருக்க போகுது? ஸோ என்னோடய ஆசை வந்து நியூரோ சர்ஜன் ஆகணுமெண்டு. ஸோ இதுக்குரிய ஒரு தாட் ப்ரொசஸை சொன்னால் சிரிப்பாங்க தான் இருந்தாலும் சொல்கிறேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் இருந்தால் எனக்கு இது வந்தது, பிகாஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் ஹீரோ வந்து ஒரு நியூரோ சர்ஜன். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் அண்டு எனக்கு அந்த ஒர்க் ப்ரொசஸ் வந்து பிடிக்கும், பிகாஸ் அதில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும் லைக் அது அந்த அந்த நர்வ் அவருக்கு நர்வ் வந்து டேமேஜ் ஆகிருக்கேக்க வந்து கேட்பாங்க இதை விட இதை பெட்டராக செஞ்சுருக்க யாராலையும் செஞ்சுருக்க முடியலான்னு சொல்லியிருக்க அவர் சொல்ல என்னால் இதை விட பெட்டராக செஞ்சுருக்க முடியல. பிகாஸ் அதில் மற்றது வந்து நியூரோலஜி வந்து ஒரு கஷ்டமான ஃபீல்டு, பிகாஸ் ஒரு ஐ மீன் உள்ளதுலேயே நர்வ் சிஸ்டம் கஷ்டம் எனக்கு, அதனால் அது விருப்பம். அடுத்தது நான் அப்படி சொல்ல மாட்டேன், இது நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் சேவை செய்கிறேன்னு வந்து நான் உடனே வந்து அப்படி சொல்ல மாட்டேன், பிகாஸ் எனக்கும் 5 டாக்டர் மாதிரி தான் இருக்கணும்னு ஆசை. பட் 5 டாக்டராக இருக்கணும்னா அதுக்கு முதல் நான் அதுக்குரிய பொசிஷனில் வரணும். ஸோ என்னுடைய இலக்கு வந்து நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணுமன்றதான், பிகாஸ் நான் வாழ்ந்த தேசம் நான் பிறந்த மண் நான் அதுக்கு உதவி செய்யத்தான் பண்ணேன், பட் உதவி செய்கிறதுக்கான நான் ஒரு நிலையில் இருக்கணும் தானே. ஸோ இனிஷியலாக என்னோடய தாட் ப்ராசஸ் வந்து ஓகே மேக்ஸிமம் என்னால் இதில் முதல் படித்து முடிக்கணும், படித்து முடிச்சுட்டு ஓகே ஒர்க் பண்ணணும், ஓகே அதில் நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல், பிகாஸ் இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, இதுக்கு பிறகு நான் ஏன் ரிச் ஆகலாம்? மிடில் கிளாஸில் வாழ்கிறதுக்கு எனக்கு மந்த்லி 50,000 இல்லை 60,000 மந்த்லி அவ்வளோதுங்கானு தானே, அதுக்கு மேலே எனக்கு எதுக்கு? அதுக்கு மேலே வரது எல்லாமே ஓகே இதுக்கு பிறகு ரிச் ஆகணுமெண்டோ அல்லது எனக்கு பிறகு வர என்னோடய ஜென்ரேஷன் ரிச்சாக வச்சுருக்கணுமெண்டோ எனக்கு வந்து ஒரு தேவையும் இல்லை, பிகாஸ் என்னுடைய அம்மா அப்பா என்ன நீட்டாக தான் வளர்த்துருக்குறாங்க இது வரைக்குமே. எனக்கு அந்த என்ன சொல்கிறது மிடில் கிளாஸாக இருந்தாலும் அந்த கஷ்டமன்ற ஒரு விஷயத்தை என் அம்மா என்ட கண்ணில் இது வரைக்கும் எனக்கு காட்டினதில்லை. ஸோ எனக்கு இவ்வளோ காணும், சந்தோஷமாக போதுமன்ற நிலையில் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இவ்வளோ காணும், மிச்சம் வர்ற எல்லாமே என்ன வரைஞ்சிட்டு போகட்டும், அது சோஷியல் ப்ரொசஸ்ஸாக. ஸோ எல்லாம் நாட்டு மக்களுக்கு சர்வே செய்யணுமன்றதான், பட் ஃபஸ்ட் நான் அதுக்கு என்னோடய நல்ல பொசிஷனை கொண்டு வந்துட்டு அப்புறம் சொந்த ஊருக்கும் பிறந்த நாட்டுக்கும் இங்கேயே இருந்து சேவை பண்ணணுமென்றது தான் என்னோட ஆசை. ஸோ நியூரோ சர்ஜன்ன்றது தான் என்னுடைய ஆசை. வாழ்த்துகள். குறிப்பாக சில விஷயங்கள் சில இடத்துலேருந்து மாதிரி தான் வரும், இந்த பாடசாலைகள் சார்ந்த இந்த விவாதப் போட்டி சம்மந்தமாக பேசுகிற வந்து அறிவு கட்டிய வகையில் ஒரு பாடசாலை அரசியல் தலைப்பு பேசுகிறது என்றால் இந்த களமாகத்தான் இருக்கும். கற்பில் சிறந்தது கண்ணகியா மாதவியா என்றும் அல்லது குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருப்பது மாமியா மருமலா இப்படியான விஷயங்களை தான் பொதுவாக எல்லா தலைப்பும் பேசுவாங்க. ஆனால் வந்து எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் அதில் ஒரு மிக முக்கியமான விடயம் அந்த யாரை குற்றஞ்சாட்டமோ அவரை கூட்டிக் கொண்டு வந்து முன்னுக்கு வச்சு பேசுறது. இந்த ஊடகங்கள் அதிகமாக இந்த விஷயத்தை பேசுவதற்கு ஒரு பின்புலமாக கூட இது இருக்கலாம். இதை வந்து நாங்கள் கூடுதலாக வந்து இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நாங்கள் கதைக்கிறோமா இல்லை இந்த பள்ளிக்கூடத்தோடு இருந்து மட்டும் கதைக்கிறோமா இல்லை இதை இந்த விஷயங்கள் இவர்கள் தான் செய்கிறார்கள் அடிப்படையில் இதை நாங்கள் பேசுகிறோம்.